தொகுதி ரீதியான தகவல்களை விஜய் மக்கள் இயக்கம் திரட்ட துவங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர் மன்றம் மூலம் நடிகர்கள் தங்கள் படங்களை பிரபலப்படுத்துவது மட்டுமில்லாமல் நற்பணிகளும் செய்து வருகின்றனர். சில சமயங்களில் பிரபல நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என விரும்பினால் இந்த ரசிகர் மன்றங்களை அரசியல் இயக்கமாகவும் மாற்றிக் கொள்கின்றனர். அந்த வகையில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ரசிகர் மன்றத்தை நடத்தி வருகிறார். விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசியானந்த் இருந்து வருகிறார். ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை அவர் ஏற்பாடு செய்து வருகிறார். இந்நிலையில் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நகர்மன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை உள்ளாட்சி பிரதிநிதி தேர்தலில் போட்டியிட நடிகர் விஜய் அனுமதி அளித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட பொறுப்பாளர்களை விஜய் நேரடியாக அழைத்து பாராட்டு தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மன்றங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பியுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் நமது மக்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள் வளர்ச்சி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள், அணைத் தலைவர்கள், நகரம், ஒன்றியம், பகுதி மற்றும் கிளைமன்ற நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள உறுதி செய்து அதற்கு தேவையான தகுந்த இடத்தினை ஏற்பாடு செய்ய வேண்டும். இத்துடன் இந்த அறிக்கையை தாங்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்டம், அணி, நகரம், ஒன்றியம், பகுதி மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு படிவத்தினை அளித்து பூர்த்தி செய்து அனைத்தையும் 15 நாட்களுக்குள் தயார் நிலையில் வைத்திருக்கவும், தங்கள் மாவட்டத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளும் போது என்னிடம் நேரில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் தேதி தளபதியின் அனுமதி பெற்று விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல்களை குறிப்பாக சமூக வலைதளங்களில் பகிரக்கூடாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள படிவத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அந்த படிவத்தில் தொகுதி எண் பெயர், வாக்காளர்களின் எண்ணிக்கை, ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், கடந்த 5 தேர்தல்களில் தங்களது தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் விவரங்கள், தொகுதியில் இருக்கும் 10 முக்கிய பகுதிகள், தொகுதியில் இருக்கும் முக்கிய பிரமுகர்களின் பெயர்கள், மொத்த பூத் எண்ணிக்கை, தொகுதியில் உள்ள வார்டுகளின் எண்ணிக்கை, எத்தனை வார்டுகளில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் அந்த படிவத்தில் கேட்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விஜய் நிச்சயம் அரசியலுக்கு வருவது உறுதியாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த தேர்தலிலேயே அரசியலுக்கு விஜய் வர வேண்டும் என அவருடைய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர்.